பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிகின்ஸ் எவ்ரி திங் சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா. நம் முன்னோர்கள் தானம் தர்மம் செய்வதால் நம் சந்ததிகள் செழித்து வளரலாம் என்று நம்பினார்கள். அப்படிப்பட்ட தானம் தர்மத்தை பற்றி தான் இந்த பதிவு. பார்க்கலாமா? பஞ்ச பாண்டவர்களாகிய அர்ஜுனன், நகுலன், பீமன், சகாதேவன், தர்மன் ஆகிய ஐவர் மனதிலும் ஒரு குழப்பம். தானம் தர்மத்தில் சிறந்தது தர்மன் தானே என்றும், ஆனால் ஏன் கர்ணனை பறைசாற்றுகிறார்கள் என்று அவர் மனதில் ஒரு குழப்பம். இதனை அறிந்த கிருஷ்ணன் ஒரு பக்கம் தங்கமலையும் ஒரு பக்கம் வெள்ளிமலையும் உருவாக்கினார். ஒரு வேலையாளை அனுப்பி பஞ்ச பாண்டவர்களை வரவழைத்தார். பஞ்ச பாண்டவர்கள் வந்ததும் கிருஷ்ணருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து தாங்கள் அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டார். பாண்டவர்களே, உங்களின் ஒரு பக்கம் தங்கமலையும் ஒரு பக்கம் வெள்ளிமலையும் உருவாக்கியுள்ளேன். இதை இந்த மாலை பொழுது முடிவதற்குள் உங்களால் தானம் செய்துவிட முடியுமா என்று கேட்டார். எங்களால் முடியும் என்று கூறிவிட்டு அந்த வேலையை தொடங்கினார்கள். நாவரும், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன் ஆகிய நாவரும் அதை ஒவ்வொன்றாக வெட்டி கொடுக்க தர்மன் அதை நகர மக்களுக்கு தானமாக வழங்கினான். வெட்டு வெட்டு அந்த மலை வளர்ந்து கொண்டே இருந்ததை தவிர அது குறையவில்லை. இதனை பார்த்ததும் தர்மனுக்கு ஒரு சங்கடம் நிலவியது. பொழுதும் கடந்து கொண்டே இருந்தது. மாலை பொழுது ஆகும் வேளையில் கிருஷ்ணனிடம் சென்று, பஞ்ச பாண்டவர்கள் எங்களால் முடியவில்லை, நாங்கள் எங்கள் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். இதை அடுத்து கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்தார்கள். கர்ணன் வந்ததும் அவருடைய வணக்கத்தை குறிப்பிட்டு தங்கள் அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டார். கர்ணா, உன்னுடைய ஒரு பக்கம் தங்கமலையும் இன்னொரு பக்கம் வெள்ளிமலையும் உள்ளது என்று கூறினார். இதை இந்த மாலை பொழுதுக்குள் உன்னால் தானம் செய்ய முடியுமா என்றும், மாலை பொழுது முடிவதற்கு இன்னும் ஒரு வினாடி பொழுதே உள்ளது என்றும் கூறினார். இதனை கேட்டதும் கர்ணன் என்னால் முடியும் என்று கூறிவிட்டு அங்குள்ள இரண்டு வேலையாட்களை அழைத்து, ஐயா, இங்க இரண்டு மலைகளையும் ஆளுக்கு ஒரு மலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அதை ஒப்படைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டார். இந்த காட்சியை திகைப்புடன் பார்த்தார்கள் பஞ்ச பாண்டவர்கள். ஒரு அர்த்தமான புன்னகையுடன் கிருஷ்ணனும் பஞ்ச பாண்டவர்களை பார்த்தார். தர்மனுக்கு பரந்த மனசு உள்ளது என்றும், ஆனால் அதைவிட பரந்த மனசு கர்ணனுக்குள்ளது என்பதையும் பஞ்ச பாண்டவர்களுக்கு சிறப்புடன் எடுத்து கூறினார் கிருஷ்ணர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்மிடம் உள்ள எந்த ஒரு செல்வமும் கொடுத்தால் அது பன்மடங்கு அதிகமாகும் என்பதையும், நம்மிடம் உள்ள அனைத்து செல்வங்களையும் ஒருவருக்கு கொடுக்கும் தானமாக வழங்கும் மனநிலையும் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த கதையின் நோக்கம். இந்த மாதிரி நல்ல கதைகளை உங்களுக்கு அடிக்கடி கேட்கணுமா? கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சேங்க அப்படின்னா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.